அனைத்து ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் மெக்கானிக்கல் கல்வியியல் ஊடகத்தின் அபிமானிகளுக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ப்ரெஷர் ஆஃப் ஃப்ளூயிட்ஸ், ஃப்ளூயிட்ஸோட ப்ரெஷர் அப்படிங்கிற ஒரு டாபிக் மெக்கானிக் ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸில் இருக்குது, அதை பார்க்க போகிறோம். இது நம்மளுடைய 1.4 நாலாவது காணொலி. நான் உங்கள் ராஜ்மோகன் சார், அரசினர் பலவகை தொழில்நுட்ப கல்லூரி வலை மாநிலில் பணியாற்றி வருகிறேன். நெக்ஸ்ட்டு ப்ரெஷர் என்றால் என்ன அப்படிங்கிற பார்க்க போகிறோம். ப்ரெஷர்னால் அழுத்தம்னு அர்த்தம், பாய்மத்தினுடைய அழுத்தம். அதை எப்படி சொல்கிறதுனா, ஒரு ஃப்ளூயிட் ஒரு இடத்துல நிற்கிது அப்படி அது நகர்ந்து போகணும்னா ப்ரெஷர் இருந்தால் தான் அது நகரும். எக்ஸாம்பிள், இப்போ வந்து தண்ணி டேங்க்லேருந்து நம்ம வீட்டுக்கு வருது, வரும்பொழுது டேங்கில் அதிக அளவு ப்ரெஷர் இருந்தால் தான் அது நம்ம வீட்டுக்கு அந்த பைப் வழியால் வந்து நம்ம டேப்பில் அந்த தண்ணியை பயன்படுத்த முடியும். அப்போ ப்ரெஷர் அதிகமாக இருந்தால் தான் அங்கே இருக்கிற தண்ணி நகர்ந்து நம்ம வீட்டுக்கு வர முடியும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதேமாதிரி இந்த ப்ரெஷர் எப்படி அதிகமாக்க முடியும், ப்ரெஷர் அதிகமாக இருந்தால் தானே அது இங்கே நம்ம வீட்டுக்கு வரும் அப்படின்னு நம்ம யோசித்தோம்னா, கீழே இருக்கிற ஒரு லிக்விடை தூக்கி மேலே உயரத்தில் வச்சிங்கன்னா அதோடய ப்ரெஷர் அதிகமாகிடும். இதுதான் ஹைட்ரோஸ்டாட்டிக் லா. அதோடய உயரம் அதிகமாகும் பொழுது ப்ரெஷரும் அதிகமாகிடும். அப்போ இந்த லாவை பயன்படுத்தி நம்ம ப்ரெஷர்னா என்னங்கிறத நம்ம புரிஞ்சிக்க முடியும். இப்போ அதாவது இது வாட்டருக்கு மட்டும் இல்லை, எந்த ஒரு ஃப்ளூயிடாக இருந்தாலும் அதை நகர்ந்து போகணுன்னா ப்ரெஷர் இருந்தால் மட்டும்தான் அது நகர முடியும். அதுக்கு இன்னொரு அதாவது நம்ம தியரிட்டிக்கலாக பார்க்கணும்னா அதுக்கான ஃபார்முலா, ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பர் யூனிட் ஏரியா. மேலே ஃபோர்ஸ் இருக்கும், கீழே ஏரியா இருக்கும். இதுதான் ஃபார்முலா. ப்ரெஷரோட ஃபார்முலா பார்த்திங்கன்னா இந்த படத்தில் காமிச்சிருக்கிறேன் உங்களுக்கு. ஃபோர்ஸ் பை ஏரியா, எஃப் பை ஏன்னு போடணும். இதோட யூனிட் என்னென்னா நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர். இது ஜென்ரலாக யூஸ் பண்ணுற யூனிட் இது. இப்போ இதோட இன்னும் நிறைய யூனிட்ஸ் இருக்குது ப்ரெஷருக்கு, அதில் ஒரு சில யூனிட் மட்டும் இப்போ பார்க்க போகிறோம். எஸ்ஐ யூனிட்ஸ் படி இதை பார்த்திங்கன்னா ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு அதோடய யூனிட் பாஸ்கல்னு சொல்லுவாங்க, நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லலாம். ஒன் பாஸ்கல் இஸ் ஈக்குவல் டு ஒன் நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லணும். இதுக்கு இன்னொரு யூனிட்டும் இருக்குது. இன்னொரு யூனிட் என்னென்னு கேட்டிங்கன்னா பார். ஒன் பார் இஸ் ஈக்குவல் டு 10^5 நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர், அதாவது 10^5 பாஸ்கல் அப்படின்னு சொல்லணும். இப்போ இதிலே ப்ரெஷர் ரெண்டு மூணு வகையான ப்ரெஷர் இருக்குது. ஒன்று வந்து அட்மாஸ்பரிக் ப்ரெஷர், அதில் இன்னொன்று கேஜ் ப்ரெஷர், இன்னொன்று வேக்யூம் ப்ரெஷர்னு இருக்குது. அது எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம். இப்போ அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் அப்படின்னா என்னென்னா, நம்ம எல்லாருமே அட்மாஸ்பியர் மேலே தான் இருக்கிறோம். இப்போ அதாவது வளிமண்டலத்தில் இருக்கிறோம். இப்போ நம்ம இருக்கிறோம்னா நம்மளை சுற்றி நிறைய ஃப்ளூயிட்ஸ் இருக்கும். அதாவது ஏர் இருக்கும், CO2 இருக்கும், N2 இருக்கும், O2, H, ஹைட்ரஜன், இது மாதிரி நிறையா ஃப்ளூயிட்ஸ் வந்து நம்மளை சுற்றி இருக்கும். இந்த ஃப்ளூயிட்ஸ் எல்லாமே அதுக்குன்னு ஒரு ப்ரெஷர் இருக்கும். அந்த ப்ரெஷர் அது வெளியில் வெளியிட்டுக்கிட்டே இருக்கும். அந்த ப்ரெஷருக்கு பேர் தான் அட்மாஸ்பரிக் ப்ரெஷர். நம்மளை சுற்றி உள்ள எல்லா ஃப்ளூயிட்ஸுமே ஒரு ப்ரெஷர் நம்ம மேலே கொடுக்கும். அந்த ப்ரெஷருக்கு பேர் தான் அட்மாஸ்பரிக் ப்ரெஷர். சரிங்களா? இது பார்த்திங்கன்னா நிலப்பரப்புக்கு மேலே, எர்த் சர்ஃபேஸ்ன்னு இங்கே போட்டிருக்காங்க பாருங்க, நிலப்பரப்புக்கு மேலே இந்த ஃப்ளூயிட் ப்ரெஷர் இருக்காது. ஆனால் அதுக்கு மேலே கொஞ்சம் தூரம் போய் பார்த்திங்கன்னா அதில் இந்த ஃப்ளூயிட்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால அதனுடைய ப்ரெஷர் நம்ம மேலே படும். இந்த ப்ரெஷருக்கு பேர் தான் அட்மாஸ்பரிக் ப்ரெஷர், ஏடிஎம் ப்ரெஷர்னு கணக்கில் போடுவாங்க. இதனால் நம்ம இது பண்ணி வச்சுக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே தான் கேஜ் ப்ரெஷர்னு ஒன்று வரும். கேஜ் ப்ரெஷர்னா என்னென்னா, நம்ம ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு எவ்வளோ ப்ரெஷர் இருக்குது அப்படின்னு அளந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ரெஷருக்கு பேர் தான் கேஜ் ப்ரெஷர். இதை அளக்கிறதுக்கு ப்ரெஷர் கேஜ்னு ஒன்று யூஸ் பண்ணணும். இது எப்படி அளக்கணும்னா, ஏற்கனவே அட்மாஸ்ஃபியர் அங்கே ப்ரெஷர் வந்து அங்கே இருக்கும், அதற்கு மேலே தான் நம்ம எந்த ஃப்ளூயிடை பயன்படுத்தினாலும் அதோடய ப்ரெஷரும் இருக்கும் நமக்கு. சரிங்களா? அந்த ப்ரெஷர் தான் கேஜ் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம ரெண்டு ப்ரெஷர் பார்த்துருக்கோம், ஒன்று வந்து அட்மாஸ்பரிக் ப்ரெஷர், இன்னொன்று கேஜ் ப்ரெஷர். சரிங்களா? அடுத்தது வந்து இப்போ அப்சொல்யூட் ப்ரெஷர் அப்படின்னு ஒன்று இருக்குது. அப்சொல்யூட் ப்ரெஷர்னா மொத்த ப்ரெஷர்னு அர்த்தம். இப்போ நம்ம ரெண்டு ப்ரெஷர் பார்த்துருக்கோம், ஒன்று அட்மாஸ்பரிக் ப்ரெஷர், இன்னொன்று கேஜ் ப்ரெஷர். இது ரெண்டுத்தையும் கூட்டினா தான் மொத்த ப்ரெஷர் கிடைக்கும். அதனால தான் இந்த ஃபார்முலாலாம் இப்படி போட்டிருக்கோம். இப்போ அப்சொல்யூட் ப்ரெஷர்னா என்னென்னா கூட்டுத்தொகை, கேஜ் ப்ரெஷரையும் அட்மாஸ்பியர் ப்ரெஷரையும் கூட்டணும். அதான் இப்போ நீங்கள் படத்தில் பார்க்குறீங்க. இதுதான் உங்களுக்கு வந்து கணக்கிலலாம் கால்குலேஷனில் கேட்பாங்க, இதை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி. அப்சொல்யூட் ப்ரெஷர் எவ்வளோன்னு கண்டுபிடிக்க சொல்லுவாங்க, அதை நீங்கள் இந்த ஃபார்முலா வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். இந்த ஃபார்முலா தான் அதை நம்ம முக்கியமாக பயன்படுத்திக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா வேக்யூம் ப்ரெஷர்னா என்னென்னு பார்க்க போகிறோம். இப்போ வேக்யூம்னா வெற்றிடம்னு அர்த்தம். வெற்றிட ப்ரெஷர்னா ஏற்கனவே அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் இந்த நம்ம சுற்றி இருக்கிற இடத்துல எல்லாத்துலேயும் இருக்கும், அதை விட குறைவாக எங்கேயாவது ப்ரெஷர் இருந்துச்சுன்னா அது பேர் தான் வேக்யூம் ப்ரெஷர். இப்போ படத்தில் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் இருக்கிறது அட்மாஸ்பரிக் ப்ரெஷர், இது வந்து அதிகமாக இருக்கும். இதை விட குறைவாக இருந்துச்சுன்னா அது பேர் தான் வேக்யூம் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வேக்யூம் ப்ரெஷரு கம்மியாக இருந்துச்சுன்னா அதை வேக்யூம் கேஜை வச்சு தான் மெஷர் பண்ண முடியும். சரிங்களா? ப்ரெஷர் கேஜ் வந்து அதிகமான ப்ரெஷர் வச்சு மெஷர் பண்ணலாம், அதை விட குறைவான ப்ரெஷராக இருந்துச்சுன்னா வேக்யூம் கேஜில் தான் மெஷர் பண்ணி ஆகணும். சரிங்களா? இதுக்கான ஃபார்முலா மைனஸில் வரும். அதாவது அப்சல்யூட் ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் மைனஸ் வேக்யூம் ப்ரெஷர். இதை மைனஸில் போடணும். சரிங்களா? அடுத்தது வந்து இப்போது ரெண்டு ப்ரெஷர் இருக்குது, ஒன்று வந்து பாசிட்டிவ் ப்ரெஷர், இன்னொன்று வேக்யூம் ப்ரெஷர். இப்போ வந்து வேக்யூம்னா நெகட்டிவில் வரும், அதனால தான் பாசிட்டிவ் ப்ரெஷர், இன்னொன்று நெகட்டிவ் ப்ரெஷர்னு சொல்லுவோம். அதுக்கு ஃபார்முலா பார்த்திங்கன்னா, ஒன்று வந்து அப்சல்யூட் ப்ரெஷர் ப்ளஸ் கேஜ் ப்ரெஷர் அப்படின்னு போட்டிங்கன்னா ப்ளஸில் இருந்துச்சுன்னா அது வந்து பாசிட்டிவ் ப்ரெஷர். இதுவே அப்சல்யூட் ப்ரெஷர் மைனஸ் வேக்யூம் ப்ரெஷர் அப்படின்னு இருந்துச்சுன்னா அது வந்து நெகட்டிவ் ப்ரெஷர். சரிங்களா? அது
தெரிஞ்சுக்கணும். ஃபார்முலாஸில் எந்த ப்ரெஷர் கண்டுபிடிக்க சொல்கிறாங்களோ அந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இப்போ ப்ரெஷருக்கு நிறைய யூனிட்ஸ் இருக்குது இது மாதிரி. அதில் முக்கியமான யூனிட்னா, இப்போ நம்ம அட்மாஸ்ஃபியரில் உட்காந்துருக்கோம், நம்மளை சுற்றி எவ்வளோ ப்ரெஷர் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சி பார்த்தீங்கன்னா, 1 அட்மாஸ்ஃபியரிக் ப்ரெஷர் அப்படின்னு அர்த்தம். 1 அட்மாஸ்ஃபியரிக் ப்ரெஷர் நம்மளை சுற்றி இருக்குது, அதோட அளவு பார்த்திங்கன்னா 1.01325 bar. இதை எல்லோரும் மனப்பணம் பண்ணிக்கணும். ஏன்னா கால்குலேஷனில் இது கொடுக்க மாட்டாங்க, நம்மளாவே எடுத்துக்கணும். 1 அட்மாஸ்ஃபியரிக் ப்ரெஷர்னு மட்டும் தான் கொடுப்பாங்க. அப்படி கொடுத்துருந்தாங்கன்னா இந்த நம்பரை நம்ம எழுதிக்கணும், 1.01325 bar எழுதிக்கணும். இது வந்து எதுக்கு ஈக்குவல்னா, 760 mm of மெர்க்குரிக்கு ஈக்குவல். அப்போ நம்ம 1 அட்மாஸ்ஃபியரிக் ப்ரெஷர்னு கொடுத்துட்டு எவ்வளோ மில்லிமீட்டர் ஆஃப் மெர்க்குரின்னு கேட்டாங்கன்னா 760 நம்மளாவே எழுதிக்கணும். சரிங்களா? அதுமாரி அடுத்து பார்த்திங்கன்னா, இது எத்தனை மீட்டர் ஆஃப் வாட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10.336 meter ஆஃப் வாட்டருக்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போ 1 அட்மாஸ்ஃபியரிக் ப்ரெஷர்னு கொடுக்கும்போது நம்ம 10.336 meter ஆஃப் வாட்டருங்கிறத நம்ம எழுதிக்கணும். அதேமாரி கிலோ நியூட்டனில் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 101.325 கிலோ நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர்னு வரும். அதேமாதிரி கிலோ பாஸ்கலில் பார்த்தீங்கன்னா அதே தான், நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயரை பாஸ்கல்னு எழுதிக்கணும். அதேமாரி பாஸ்கல்னு பார்த்திங்கன்னா அந்த புள்ளியை எடுத்துட்டு 101.325 pascal அப்படின்னு நம்ம எழுதிக்கணும். சரிங்களா? இது எல்லாமே நம்ம மனப்பாடம் பண்ணிக்கணும். அப்போ தான் கால்குலேஷனில் நம்ம ஈஸியாக ஒர்க் அவுட் பண்ண முடியும். சரிங்களா? அடுத்து இப்போ வந்து, இப்போ நம்ம ஜென்ரலாக ப்ரெஷர்னா என்னென்னு பார்த்தோம். இப்போ பார்க்க போகிறது ஹைட்ரோஸ்டாட்டிக் லா அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த லாவை வச்சு நம்ம நிறைய கால்குலேஷன்ஸை சால்வ் பண்ண முடியும். இதில் பார்த்திங்கன்னா, இதை எப்படி இந்த லாவை புரிஞ்சுக்கணும்னா, இப்போ இந்த 3 பாத்திரம் இருக்குது, 3 பாத்திரத்துலேயும் வாட்டர் லெவல் இருக்குது, எல்லாம் வித்தியாசமாக இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா முதல் பாத்திரத்தில் வாட்டர் லெவல் அதிகமாக இருக்குது. அதிகமாக இருக்கும்போது ப்ரெஷர் அதிகமாக இருக்கும், தண்ணி ரொம்ப தூரமாக வந்து விழும். அடுத்து 2வது பாத்திரத்தில் பார்த்திங்கன்னா ப்ரெஷர் வந்து கொஞ்சம் பாதி தான் இருக்குது, வாட்டர் லெவல் பாதி இருக்குது, அதனால் ப்ரெஷர் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கும், அதனால் தண்ணி போய் விழுகிற டிஸ்டன்ஸ் குறையும். 3வது பாத்திரத்தில் பார்த்திங்கன்னா ப்ரெஷர் லெவல் வந்து ரொம்ப லோவாக இருக்குது, அதனால் தண்ணி வந்து இன்னும் கிட்டக்கே விழுந்துடும். சரிங்களா? இப்போ இதுதான் ஹைட்ரோஸ்டாட்டிக் லாஸ் சொல்லுது. ஹைட்டு ப்ரெஷர், லிக்விட ஹைட் அதிகமாக இருந்துச்சுன்னா ப்ரெஷரும் அதிகமாக இருக்கும், ஹைட்டு குறைஞ்சுன்னா ப்ரெஷரும் குறைஞ்சிடும். சரிங்களா? இதுதான் இந்த லாஸ் சொல்லுது. அதில் பார்த்தீங்கன்னா இப்போ இதுக்கான ஃபார்முலா என்னென்னா, P=W×H. பிங்கிறது ப்ரெஷர், டபிள்யூங்கிறது ஸ்பெசிஃபிக் வெயிட்டு, ஹெச்ங்கிறது ஹைட் ஆஃப் லிக்விட். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ இதை நம்ம நம்மளாம் மனப்பாடம் பண்ணிக்கணும். இந்த ஃபார்முலா வச்சு நிறைய கால்குலேஷன்ஸை நம்ம சால்வ் பண்ண முடியும். சரிங்களா? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் கால்குலேஷனில் முதல்ல வந்து ஒரு சின்னதாக ஒரு கால்குலேஷன் போட போகிறோம். இதில் இந்த பாத்திரத்தில் இருக்கிற வாட்டர் ஆஃப் ஹைட் ஆஃப் வாட்டர் வந்து 20 meter, 20 meter இருக்குது. இப்போ இதுலேருந்து எவ்வளோ ப்ரெஷரில் தண்ணி வெளில வந்து விழும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு ஃபார்முலா வந்து ஹைட்ரோஸ்டாட்டிக்லாம் யூஸ் பண்ணி P=W×H நம்ம போட்டிருக்கிறோம். இப்போ போடும்போது ஹெச்ங்கிறது 20 meter, டபிள்யூங்கிறது 9.810 கிலோ நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர். இது வந்து ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன். வாட்டரோட ஸ்பெசிஃபிக் வெயிட்டை நம்ம மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். இந்த ஸ்பெசிஃபிக் வெயிட்டை நம்ம கணக்கில் கொடுக்க மாட்டாங்க, இல்லைனாலும் நம்ம எழுதிக்கணும். சரிங்களா? இது கான்ஸ்டன்ட்டு, வாட்டருக்குன்னா கான்ஸ்டண்ட்டாக எழுதிக்கணும். சரிங்களா? இப்போ போடும்போது ப்ரெஷர் இஸ்இக்குவல் 9.81×20 ஹைட்டம் போட்டிருக்கோம். இதுக்கான ஆன்சர் வந்து 1.196.2 கிலோ நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர் வருது. இது வந்து ப்ரெஷருக்கான ஆன்சர். இந்த பாத்திரத்துலேருந்து எவ்வளோ ப்ரெஷரில் தண்ணி வெளில வருது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.